இதில் முதல் செய்தி பிரதானமான என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் அவர் கேட்ட கேள்வி ஏன் வாரீங்க எதை பேசினாலும் அல்லாவும் அவருடைய தூதரும் அல்லாவும் அவருடைய தூதரும் அல்லாவுடைய தூதரன் என்ன செய்யுங்க நினைக்கிறீங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த சாட்சி சொல்கிறோம் தானே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் வந்து லா இலாஹில் அல்லா முகமது ரசூல்லான்னு சொல்கிறோமே அந்த நேரத்தில் இன்னொரு முறையிலே சில நேரங்களில் சாட்சி சொல்லி கொடுப்பாங்க அப்துஹூ ரசூலுஹுன்ற வார்த்தை சொல்லுவாங்க முகமது இறைவனது அடிமை முகமத் இறைவனது அடிமை அவனது தூதர் என்ற வார்த்தையை சேர்த்து என்ன செய்வாங்க சொல்லிக் கொடுப்பான் ஏன் நம்ம முகமது சல்லாஹா அலி வசலாம் அவர்களை இணைத்து பேசுகிறோம் இந்த ஒரு பகுதியை இறைவன் எங்களது நம்பிக்கை மனிதர்களில் உள்ள ஒருவரைத்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு தூதராக தெரிவு செய்கிறான் யார மனிதர்களில் உள்ள ஒருவரை மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக தூதராக தெரிவு செய்கிறான் இது குறைவான சொல்லுது இறைவன் தன்னோடு இருக்கக்கூடிய வானவர்கள் யாரையும் தூதராக தெரிவு செய்வதில்லை காரணம் வானவர்கள் வந்து இங்கே வாழ்க்கைக்கு வழி காட்டுறதுக்கெல்லாம் இயலாது ஏன் அவங்களுக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருந்த வாழ்க்கைக்கும் எனவே தூதரை தெரிவு செய்கிறான் முகமது சல்லா அலுவலம் அவர்கள் இறுதி தூதரை தவிர முதல் தூதர் அல்ல இறுதி தூதரை தவிர முதல் தூதர் அல்ல ஈசா ஜீசஸ் சொல்கிறோம் ஈசா அலை இஸ்லாத்திரை முஸ்லீம்கள் எப்படி நம்புகிறோம் இறைவனது தூதர் இறைவனது செய்திகளை சொன்னவர் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அவரையே கடவுளாக என்ன செய்தாங்க மாற்றினார்கள் மூசா அலை இஸ்லாம் இறைவனது தூதர் மோசேன்னு சொல்கிறோம் இறைவனது தூதர் அவர் என்ன மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செஞ்சாரு தூதராக இருந்தார் வழிகாட்டினார் முகமது சல்லா அலுவலம் மட்டுமல்ல மூசா அலஸ்லாத்துடைய சமுதாயம் எப்படி சொல்லணும்டா இறைவனை மட்டும் வணங்கணும் மூசா இறைவனது தூதர் அப்ப முகமது இருந்தாரா இல்லை அப்ப ஈசா இருந்தாரா இல்லை அப்ப அந்த சமுதாயம் என்ன சொல்லணும் இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் மூசா இறைவனது தூதர் ஏன் அப்படி சொல்லணும் சொன்னால் யார் தூதரை நிராகரிக்கிறாரோ அவர் இதை நிராகரிக்க வேண்டி வரும் அவர் வந்து இதை நிராகரிக்கேன் அவர் மனிதராக வந்து தான் இறைவன் எனக்கு இந்த செய்தியை சொல்கிறார்னு மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறாரு நான் வந்து முகமதை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிட்டு இந்த வேதத்தை என்ன செய்ய முடியாது அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது தந்தவரை மறுத்துவிட்டு இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு காரணம் இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா தூதராக இறைவன் அனுப்புகிறேன் அவர் வாழ்ந்து காட்டணும் யார் ரோல் மாடலாக இருக்கணும் அனுப்பக்கூடிய அந்த தூதர் அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்ட வேண்டும் அந்த மக்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழணும் என்று அவர் சொல்லிட்டு போகக்கூடாது இப்படி 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 எல்லாம் நீங்கள் வாழுங்கள் நான் போயிட்டு வாடாது அவர் போயிடக்கூடாது அவர் வாழ்ந்து காட்டணும் அவர் திருமணம் முடிக்கணும் அவர் குழந்தை பெற வேண்டும் அவர் என்ன வியாபாரம் செய்யணும் அவர் ஆட்சி செய்யணும் அவர் எல்லாவற்றையும் மக்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் எனவே இதில் உள்ள செய்தியை தான் அவர் வாழ்ந்து காட்டுவார் யாரு தூதர் என்ன செய்வார் என்றா இதில் உள்ள செய்தியை வாழ்ந்து காட்டுவார் ஏன் தெரியுமா அப்படி ஒருத்தரை செலக்ட் பண்றான் எந்த ஒரு மனிதனாலும் பூரணமான முறையில் வாழ்ந்து காட்ட முடியாது ஆனா இதை கொண்டு வந்தவரால் என்ன செய்யலாம் அதில் ஒரு பற்றோடு முழுமையாக என்ன செய்யலாம் வாழ்ந்து காட்டலாம் அதனால் அவர் ரோல் மாடலா வாழ்ந்து காட்டுவார் தூதர் என்ன சொல்லுவார் கேளுங்க நான் எப்படி தொழுகிறேனோ அது போல தொழுங்க நான் எப்படி ஹஜ்ஜு செய்கிறேனோ அது போல ஹஜ்ஜு செய்யுங்க இதெல்லாம் அவர் எதிலிருந்து சொல்லுவாரு எதிலிருந்து என்ன செய்வாரு சொல்லுவார் இதை வாழ்ந்து காட்டியவர் என்பதனால உலகத்தில் நம்ம கண்ணியப்படுத்துறதுல எந்த குறையும் இல்லை நம்ம கண்ணியப்படுத்துறதுல எந்த குறையும் இல்லை தூதர் இந்த தூதை கொண்டு வந்ததனால் கட்டாயம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை அவர் இந்த வேதத்தை கொண்டு வந்த தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்லாம் ஒரு விஷயத்தை பயப்படுது எந்த மனுஷனுக்கும் கண்ணியம் கொடுத்தா என்ன செஞ்சுருவாங்க கொண்டு போய் தூக்கி இறைவன இடத்துல என்ன செஞ்சுருவாங்க வைத்து விடுவார்கள் இஸ்லாத்துக்கு தெரியும் அதனால் எல்லா இடங்களிலும் தூதர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா என்னை இறைவனோடு சேர்த்து விடாதீர்கள் என்னை இறைவனோடு சேர்த்து விடாதீர்கள் நபியை ஒருவர் புகழ்ந்தாரு புகழ்ந்த நேரத்தில் அவர் சொன்னார் எப்படி புகழ்ந்தார் கொஞ்சம் அளவுக்கு பெரிய புகழ்ந்த நேரத்தில் சொன்னார் நீங்கள் எப்படி ஈசபனு மரியத்தை அந்த மக்கள் புகழ்ந்தார்களோ ஜீசஸ் அந்த மக்கள் புகழ்ந்தார்களோ அதுபோல என்னை என்ன செய்ய வேண்டாம் புகழ்ந்து விட வேண்டாம் என்னை சொல்லுகிற நேரத்தில் அபுதுகு வர சொல்லுகு அவனது அடிமை அவனது தூதர் என்று சேர்த்து சொல்லுங்கள் முதலாவது எதை சொல்லுங்க அவனது அடிமை என்று சொல்லிடுங்க அவனது தூதர் என்று சொல்லிவிடுங்கள் என் நான் மரணித்த பின்னால் எனது வணக்க எனது வடக்கஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக எடுத்து விட வேண்டாம் என்றெல்லாம் சொன்னார் அதனால தூதை கொண்டு வந்தவரை நம்ம தூதரண்டு மதிக்கிறோம் தூதரண்டு ஏற்க வேண்டும் தூதரை நிராகரித்து விட்டு தூதரை ஏற்றுக்கள் அர்த்தம் அதில் இல்லை இரண்டாவது ரோல் மாடலாக அவர் வாழ்ந்து காட்டுவார் மூன்றாவது என்ன தெரியுமா அவருடைய அந்த வாழ்க்கை முறை என்பது அவரை எடுத்து கொண்டு போய் விட்டுறாரு கடவுள இடத்துக்கு கொண்டு போய் ஒரு நாள் விட்டு விடாது ஒருவர் வந்து தூதரற்ற சொல்றாரு இறைவனும் நாடி நீங்களும் நாடினால் எப்படி இறைவனும் நாடி நீங்களும் நாடினாள் அப்ப கேட்டார் ஒரு கேள்வி நீங்கள் இறைவனோடு என்னை சமப்படுத்துறீங்களா இறைவன் நாடினால் மட்டும் என்று சொல்லுங்கள் என்ன என்ன செய்ய வேண்டாம் அதுல சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி கொடுத்து வளர்த்தான் அப்ப தூதரையே நம்ம இறைவனோட இடத்துக்கு வந்து அதை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னா அதுக்கு பின்னால வேற வேற என்ன செய்யக்கூடாது நம்ம உயர்த்தக்கூடாத இடத்துக்கு முஸ்லீம்கள் தள்ளப்பட்டுருவோம்